பாஜக அரசு ஆட்சியை தொடங்கி புதிய ஆட்சியை தொடங்கி இன்னும் எந்த ஊழலும் வெளியில் வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஏற்கனவே செஞ்சிருக்க ஒரு திட்டத்தில் பெரிய ஊழல் ஒன்று வெளியில் வந்திருக்கு. புதிதாக ஒரு திட்டம் ஒன்று கையில் வச்சுருக்காங்க, அதுவும் 900 கோடி ரூபாய்க்கான பணத்தை சுருட்டுவதற்கான திட்டம். இப்படிப்பட்ட ஒப்பற்ற திட்டங்களை கையில் வச்சுருக்கக்கூடிய நம்மை ஆளக்கூடிய பாஜக அரசு எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தோலை உரிச்சு தொங்கவிடக்கூடிய ஒரு பதிவு தான் இது. இது ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, இன்னும் வரலை, இனிமேல் தான் வரப்போகுது. தி கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்ட், அது வரப்போகுது, அதை பற்றி நம்ம பேசுவோம். அதற்கு முன்னதாகவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி அதில் 900 கோடி ரூபாய் சுருட்டிட்டாங்க. அது மும்பையில் தான் நடந்திருக்கு. ஒரு பாலம் கட்டினதில் ஊழல், அதையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஏற்கனவே ஜிஎஸ்டி வரியை போட்டு மக்கள் எல்லாத்தையும் வாட்டி பாகுபலி படத்தில் வரக்கூடிய ஒரு நிஜமான வில்லன் மாதிரி எப்படியெல்லாம் மக்களை வரி மூலியமாக வாட்டி வதைக்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் ஜிஎஸ்டி வரி வாட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாததுன்னு சொல்லிட்டு புதிய திட்டம் ஒன்று கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அதைத்தான் இப்போது காங்கிரஸ் வந்து எதிர்த்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற பீரியடில் காங்கிரஸால் கண்டிப்பாக ஒரு மக்கள் விரோத செயல் ஒன்று கொண்டு வர்றாங்கன்னா அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு லோக்சபாலையும் இருக்குது, ராஜ்யசபாலையும் இருக்குது. அந்த வகையில் இப்போது பாஜக முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, 900 கோடி ரூபாய் முதலீடு அப்படிங்கிறது தான். இதில் மொத்தம் 650,000 மக்கள் பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டம். இது எங்கே செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் கடற்கரை ஏரியாவில் இது செயல்படுத்துறதுக்கான திட்டமிடலும் தீட்டப்பட்டது. அந்தமான பொறுத்தளவில் உங்களுக்கே தெரியும், அது முழுக்க முழுக்க தீவு கூட்டங்களாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 910 சதுர கிலோமீட்டர் அளவுக்கான இடத்தை ஆக்குபை பண்ண போகிறாங்க. அது முழுக்க முழுக்க மலை சார்ந்த காடுகள் இருக்கக்கூடிய இடம். அந்த காட்டுக்குள்ளே சென்டினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடிகள் வேறு இருக்காங்க. மொத்தமே 400 பேர் தான் இருப்பாங்க. அந்த 400 பேர் தான் அந்த காட்டுக்கான காவலர்கள். இன்ன வரைக்கும் மனிதர்களோடு அவங்க எந்த விதமான உறவுகளையுமே இருக்க மாட்டாங்க. அவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக போன அமெரிக்கர் ஒருத்தரையே அவங்க கொலை செய்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அவங்க கிட்ட இன்னமும் வந்து ஈட்டியும் வேலுக்கம்பும் தான் வச்சுருப்பாங்க. யாராவது தங்களை வந்து விரட்ட வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்கள அந்த அம்பை வச்சு கொலை பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ப்ரொசீஜர். அவங்கள தேடி வந்து ஒரு லேடி மட்டும் போயிருந்திருக்காங்க. அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான அந்த தேங்காய் பழம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்கள மட்டும்தான் அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய யாரையுமே ஏற்றுக்கல. வேறு யாருமே இங்கே போனது கிடையாது இது வரைக்கும், ஒரு லேடியை தவிர. ஸோ இப்படி வந்து மனித வாடையே இல்லாத ஒரு மனிதர்கள் வந்து அந்த சென்டினல் தீவுகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பழங்குடிகளை விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்துல தான் ஒரு பெரிய துறைமுகம் அமைக்கிறதுக்கான வேலையை பாஜக அரசு செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கு. நாட்டில் எவ்வளவோ போர்ட் இருக்கே, துறைமுகங்கள் இருக்கே, எதற்காக இதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த இடம் வந்து காடுகளாக இருக்குது. இந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா சீனாவினுடைய கப்பல்களை எளிமையாக நம்மளால் கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை செய்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளோடு எளிமையாக வர்த்தக உறவை வச்சுக்கலாம். குறிப்பாக நம்ம இலங்கையோடு நம்ம நேரடியாக வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்புகளும், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த இடத்துல கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் எடுக்கப்படுறாங்களாம். அது மட்டும் கிடையாது, அங்கே கப்பலை கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் வணிக கப்பல் வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆகிறதுக்குமான வாய்ப்பையும் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தமான ஏற்கனவே இங்கேருந்து நம்ம இப்போ சென்னையிலேருந்துலாம் அந்தமானுக்கு போகணுன்னா கப்பல் வழியாகவே போகலாம். ஸோ அங்கே போர்ட் இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் தான் போர்ட் பிளேயர் அப்படிம்பாங்க அந்தமான. ஸோ அந்த மாதிரியான இடங்களும் இருக்குது. பட் இப்போது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு தீவையே காலி பண்ணி அந்த இடத்துல போர்ட் வந்து கட்டப்போகிறாங்க. ஸோ இதனால் வந்து மழை வளம் பாதிக்கும், மண் வளம் பாதிக்கும், இயற்கை கெட்டுப்போகும், பழங்குடியினருக்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காங்கிரஸ் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. பட்டு ஆசையார விட்டுச்சு 900 கோடி ரூபாய் திட்டம். அதில் எவ்வளோ அடிக்கலாம், எவ்வளோ காசு வந்து பார்க்கலாம். இப்படி வந்து அந்நிய செலவாணியை அதிகரிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் பாஜக செய்யக்கூடிய செயலுங்கிறது
பழங்குடியினருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த மலாக்கா சுண்டா அண்டு லாம்போக் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவங்க மையப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே சீனாவை எளிமையாக கண்காணிக்க முடியும், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே சீனா இருக்கிற மாதிரியான ஒரு தோரணை வந்து இதில் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி எதிர்கட்சிகளில் சம்மதம் தெரிவிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. பார்ப்போம் சுற்றுச்சூழலுக்கான அனுமதி இதில் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ரெண்டாவது, இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா 9.6 lakh என்னது ரூபா கிடையாது மரங்கள் அழிக்கப்பட வேண்டியது இருக்கும். எத்தனை 9.5 lakh மரங்களை வந்து அழிக்க வேண்டியது இருக்கும். அப்படி 9.5 lakh மரங்களை வெட்டினதுக்கு பிறகுதான் அங்கே போற்று அப்படிங்கிற துறைமுகமே கட்ட முடியும். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 400 பழங்குடிகளை அந்த இடத்துல இருந்து வெளியேற்ற முடியாது. ஒட்டுமொத்தமாக அதை 400 பேரை கொலை செஞ்சால் மட்டும்தான் முடியும். அவங்க யார் அப்படின்னா, ஆப்பிரிக்கா காட்டிலிருந்து சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அந்தமான் நிக்கோபர் தீவுக்குள்ளே நுழைஞ்சவங்க. ரொம்ப ரொம்ப இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய பழங்குடிகள்லையே ரொம்ப இன்னசென்டான பழங்குடிகள், ரொம்ப ஆதிகாலத்திலிருந்து இருக்கக்கூடிய பழங்குடிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் தான். அப்படிப்பட்ட பழங்குடியினர்களை கொன்று ஒரு துறைமுகத்தை அமைப்பதற்கான வேலையை பாஜக அரசு செய்ய போகுது. நல்ல திட்டம் தானே, வரவேற்கலாமே அப்படிங்கிற கேள்விகள் கேட்கலாம். இந்த அரசியல்வாதிங்க எந்த திட்டத்தை தாயாக ஒழுங்காக கொண்டு வந்திருக்கீங்க? அது மக்கள் நலன் சார்ந்த திட்டமாக இருக்குது, அவங்க காசு பார்க்குறதுக்கான திட்டமாக தான் இருக்குது. என்ன பிரசா புத்தாம் பொதுவாக வந்து பாஜக அரசு இப்படி குறை சொல்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அட்டல் சேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம்பாலம், எங்கே அப்படின்னா இந்த தெற்கு மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம், அதை மோடி தான் திறந்து வச்சார். நம்ம ராஷ்மிகா மந்தனா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க. அவங்க ரொம்ப அழகான ஆடையெல்லாம் உடுத்தி, உங்களுக்கே தெரியும், நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக இந்த அட்டல் சேது பற்றிய விளம்பரங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டது. பா பிரதமர் நரேந்திர மோடி வந்து 1,000 கோடி செலவில் வந்து ஒரு பெரிய மேம்பாலம் கட்டிட்டாருப்பா, இதை பார்த்து வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பாரு மோடிஜி அப்படின்னு சொல்லி அப்படியே வாக்கிங் அவர் நடந்து வர்ற மாதிரியான ஷாட்டு, நம்ம மோடிஜி தான் கவர் வந்ததற்காகவே கேமராமேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக விதவிதமான ஆங்கிள் எடுப்பாங்களே, அந்த மாதிரிலாம் எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. சரி, அதை ஓப்பனும் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு ஒரு காருக்கு மாதத்துக்கு மட்டும் 12,500 ரூபா கட்டணும். ஒரு பெரிய வெஹிக்கிளாக இருந்தது அப்படின்னா 50,000 ரூபா கட்டணும். எப்படி அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு மட்டுமே, இப்படி அந்த டோல்கேட்டில் வாங்குகிற காசை விட அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு வந்து 100,000 ரூபா காசு வாங்கினாங்க. இது எல்லாமே கடந்த 3 மாதங்கள் நடந்தது. சரி, அந்த பாலம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பாலத்தில் அவ்வளோ பெரிய விரிசல் கிடக்கு, ஒரு மிகப்பெரிய குழி ஒன்று உருவாகிருக்கு. திருட்டு பயல்களா, மொல்லமாரி பயல்களா, அயோக்கிய பயல்களா, பாஜக இந்தளவுக்கு மோசமான ஒரு கட்சியா அப்படின்னு இந்த நெட்டிசன்கள்லாம் பொய்யா சில வார்த்தைகளை போடுறாங்க. இதை பிரசாத் சிக்னேச்சர் வன்மையாக கண்டிக்கிறது. பாஜக மாதிரியான ஒரு நல்ல கட்சி அகில உலகத்தில் தேடினாலும் எங்கேயுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அநாகரிகமான வார்த்தைகள் சொல்லி திட்டுவதுங்கிறதும், மக்களை ஏமாற்றி தான் அவங்க இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறதையும் பிரசாத் சிக்னேச்சர் ஒரு காலத்தை அனுமதிக்காது. அப்படிப்பட்ட பொய்யான தகவலையும் பரப்பக்கூடாது என்பதையும் வன்மையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது நம்ம. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கட்சியை அங்கீகரித்து மக்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் எவ்வளோ புத்திசாலிங்க இல்லையா? அப்போது இந்த கிரேட்டஸ்ட் நிக்கோபர் ப்ராஜெக்டையும் கூடிய விரைவில் கொண்டு வரும்போது இந்த சேது அட்டல் சேது அப்படிங்கிற பாலம் மாதிரியே அதுவும் பெரிய அளவிலான விரிசல், எங்கே கப்பலில் ஓட்ட விழுந்துச்சுன்னா என்னடா ஆகும், கப்பல் கவுந்துருப்படா முட்டா போயிலா. அதனால் வந்து நீங்கள் பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.